தமிழ் பேசுவதைப் போலவே இங்கிலீஷில் பேசலாம். நான் சொல்லும் சூத்திரங்களின் உதவியுடன் தமிழ் பேசுவதைப் போலவே இங்கிலீஷில் பேசலாம். அவற்றில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, படிப்படி சூத்திரம் வழியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்போது படிப்படி சூத்திரம் பற்றி விவரமாக தெரிந்து கொள்வோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? படிப்படி சூத்திரம் பாக்கியத்தின் கடைசியில் படி என்று வரும்போது அதாங்க, என்னை பாடும்படி செய், என்னை சாப்பிடும்படி செய், என்னை பேசும்படி செய், என்னை போகும்படி செய், இப்படி அர்த்தங்கள் வரும் சொற்கள் வரும்போது மேக் என்ற சொல்லை உபயோகப்படுத்த வேண்டும். அடுத்த பக்கத்தில் விவரமாக வாக்கியங்களில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? படிப்படி சூத்திரம் தமிழில் இங்கிலீஷில். என்னை பார்க்கும்படி செய், மேக் மீ சி. என்னை போகும்படி செய் என்றால் மேக் மீ கோ. என்னை எழுதும்படி செய் என்றால் மேக் மீ ரைட். என்னை பாடும்படி செய் என்றால் மேக் மீ சிங். என்னை சாப்பிடும்படி செய் என்றால் மேக் மீ ஈட். என்னை சந்திக்கும்படி செய் என்றால் மேக் மீ மீட். என்னை வாங்கும்படி செய் என்றால் மேக் மீ பை. என்னை உட்காரும்படி செய் என்றால் மேக் மீ சிட். என்னை பேசும்படி செய் என்றால் மேக் மீ டாக். என்னை விளையாடும்படி செய் என்றால் மேக் மீ பிளே. இங்கே நீங்கள் நன்றாக கவனியுங்கள். இங்கிலீஷ் வாக்கியத்திற்கு, தமிழ் வாக்கியத்திற்கு, எல்லாவற்றிற்கும் மேக் மீ, மேக் மீ, மேக் மீ என்று சொல்லி அந்த வாக்கியத்தில் வெர்பு எதுவானாலும் சரி, என்றால் போவது என்னும் போது கோ, பார்ப்பது என்றால் சி, எழுதுவது என்றால் ரைட். ஜஸ்ட் வெர்பை மட்டும் மாற்றுவது தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? படிப்படி சூத்திரத்துடன் வாக்கியங்கள் தமிழில் இங்கிலீஷில். என்னை பாடும்படி செய் என்றால் மேக் மீ சிங். என்னை சாப்பிடும்படி செய் என்றால் மேக் மீ ஈட். என்னை சாப்பிடும்படி செய் என்றால் மேக் மீ ஈட். அவளை பாடும்படி செய் என்றால் மேக் ஹர் சிங். நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? படிப்படி சூத்திரத்துடன் வாக்கியங்கள் மேக் என்று சொல்லி அதன் பிறகு மேக் மீ என்று அல்லது மேக் ஹர் என்றோ அல்லது மேக் ஹிம் என்றோ அல்லது மேக் தம் என்றோ அல்லது மேக் இட் என்றோ சொல்லி அதன் பக்கத்தில் பெர்பு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், மேக் மீ ஈட், மேக் ஹர் ஈட், மேக் ஹிம் ஈட், மேக் தம் ஈட். இங்கே மேக் மீ ஈட் என்றால் என்னை சாப்பிட வை, என்னை சாப்பிடும்படி செய். மேக் ஹர் ஈட் என்றால் அவளை சாப்பிடும்படி செய் அல்லது அவளை சாப்பிடவை. மேக் ஹிம் ஈட், அவனை சாப்பிடவை அல்லது அவனை சாப்பிடும்படி செய். மேக் தம் ஈட் என்றால் அவர்களை சாப்பிடவை அல்லது அவரை சாப்பிடும்படி செய். மேற்கூறிய வாக்கியங்களை கூர்மையாக கவனியுங்கள், பொருள் விளங்கும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? இந்த சூத்திரம் முழுவதுமாக புரிந்ததல்லவா? அடுத்து வரும் சூத்திரத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் பை.